பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு கப் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பன்னீர் தான் இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகா கா டீஸ்பூன் ஏலக்காய் முந்திரி ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ஒரு மூணு பட்டை ஒரு இன்ச் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒன்று இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சக்கரை உப்பு தேவையான அளவு பிரியாணி எல்லாம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நிறையா பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பன்னீரை ஆயிலில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா ஹோம்மேட் பன்னீர் தான் இந்த இந்த பன்னீர் ரெசிபியோட லிங்க் வந்துட்டு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீ வீட்லேயே சூப்பராக பன்னீர் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பன்னீரோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணுன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு கடையை வச்சு நம்ம ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிட்டு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட ஸ்மெல் ராஸ்மெல் லைட்டாக போனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்துட்டு சீக்கிரம் வதங்கும் இதில் தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளியும் சீக்கிரம் வதங்கும் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏலக்காய் தூளி ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் லைட்டாக மட்டும் ரொம்ப லைட்டாக ஒரு காட்டம்ல அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணணும் ஒரு பிளேட்டை வச்சு மூடிடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சீக்கிரம் ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பட்டர் நல்லா ஆட் பண்ணால் தான் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பிரியாணியில் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் சப்பாத்திக்கு பூரிக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்துட்டு நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிஷ் அது இதில் கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன் நிறையா தன் இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க பன்னீர் பட்டர் மசாலா நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா திக் கிரேவியாக ஆகிற வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் ஒன்றரைலேருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் மட்டும் ஆட் பண்ணுங்கள் நிறையா ஆட் பண்ணாதீங்க தண்ணி நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவி நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குக் ஆகணும் உங்கள் கஸ்தூரி மெட்டி இருந்தால் அதை ஆட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி அதை மேலே அப்படியே லைட்டாக அப்படி தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்கள் இது ஒரு ஃபைவ் அப்புறம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா திக் கிரேவியாக மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா திக் கிரேவியாக ரெடியாகிடுச்சு நம்ம டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை